Hello students, in this video, alkynes ku eppadi IUPAC name vekkalam paaka porom. Alkynes abdingiradhu carbon hydrogen irukkudiya or hydrocarbon da. Adula pathina carbon ku carbon ku naduvula vandu triple bond irukum. So carbon ku carbon ku naduvula single bond irundhadana adu vandu alkane solvom. Double bond irundhadana alkene solvom. Triple bond irundhadana alkyne solvom. So in the compounds ku eppadi per vekkalam. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அல்கேன் அல்கின் மாதிரியே தான் இதுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து prefix பேர் வைக்கணும் அடுத்து வந்து root word பேர் வைக்கணும் அடுத்து வந்து suffix அதாவது prefix அப்படிங்கிறது substitution அந்த காம்பவுண்ட்ல என்ன substitution இருக்கு அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும் அந்த substitution என்னது அது எந்த placeல இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து prefix root word அப்படிங்கிறது அந்த காம்பவுண்ட்ல எத்தனை கார்பன் ஆட்டம் அந்த லாங் செயின்ல வந்து எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த பேர் வைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன்னா மீத் ரெண்டுனா ஈத் மூணுனா ப்ரோப் நாலுனா வந்து பியூட் அஞ்சுனா பென்ட் இதுதான் வந்து root word suffixல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான suffix இருக்கு ஒன்னு வந்து primary suffix அடுத்து வந்து secondary suffix primary suffix அப்படிங்கிறது அந்த triple bond இருக்கு இல்லையா அந்த triple bond வந்து எந்த placeல இருக்கு இல்ல எத்தனை இருக்கு ஒரு காம்பவுண்ட்ல வந்து ரெண்டு மூணு ட்ரிபிள் பாண்ட் கூட இருக்கலாம் இல்லையா இப்போ ஒரே ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனா செகண்ட் பொசிஷனா அப்படின்னு சொன்னா போதும் இதுவே அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ரெண்டு இடத்துல கூட ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா எந்தெந்த பொசிஷன்ல வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் செகண்ட் பிளேஸ்லயும் இருந்துச்சுன்னா ஒன்னு ரெண்டுன்னு போட்டு டைன் போடணும் இல்லையா மூணு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த மூணு இடத்துல என்னென்ன இடம் என்னென்ன பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு போட்டு ட்ரைன் போடணும் சரியா இதுதான் வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் வந்து அல்கைன்ஸ்க்கு வந்து இந்த அயன் இருக்கு இல்லையா அதுதான் வந்து அதோடைய சஃபிக்ஸ் அயன் ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ பாருங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்குது இது ஒரு அல்கைன் காம்பவுண்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த செயினுக்கு வந்து நம்பர் தரணும் இல்லையா எந்த பக்கம் இருந்து கொடுக்கணும் இந்த டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு கம்மியான நம்பர் வர மாதிரி வந்து அந்த நம்பர்ஸ் தரணும் ஸோ ட்ரிபிள் பாண்ட் வந்து இந்த பிளேஸில் இருக்குது ஸோ இதுக்கு கம்மியாக வர மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கணும் ஸோ இந்த பக்கம் இருந்து கொடுப்போம் 1, 2, 3, 4, 5 ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபிக்ஸ் அதாவது சப்ஸ்டிடியூஷன் இதில் எந்த விதமான சப்ஸ்டிடியூஷனும் கிடையாது ஸோ நம்ம வந்து ரூட் வேர்டுக்கு போயிடலாம் ரூட் வேர்டு என்னது அஞ்சு கார்பன் இருக்கு இல்லையா அஞ்சு கார்பன்றதுனா ரூட் வேர்டு வந்து பெயிண்ட் இல்லையா பெயிண்ட் அடுத்தது வந்து சஃபிக்ஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ்னது எந்த பிளேஸில் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் எந்த பிளேஸில் இருக்குது ஃபஸ்ட்டு கார்பன் கிட்ட இருக்குது ஸோ ஐஃபன் 1 அவ்வளோதான் செகண்டரி சஃபிக்ஸ்னது YNE ஸோ பென்ட் ஒன் ஐன் பென்டைன் ஆர் ஒன் பென்டைன் கூட எழுதலாம் சரிங்களா அடுத்த காம்பவுண்ட் பார்ப்போம் ட்ரிபிள் பாண்ட் வந்து இந்த சைடு இருக்குது ஸோ இந்த சைட்லேருந்து அந்த நம்பர்ஸ் தருவோம் 1, 2, 3, 4 முதல்ல ப்ரிஃபிக்ஸ் அதாவது சப்ஸ்டிடியூஷன் இதில் சப்ஸ்டியூஷன் என்னது இந்த மெத்தில் குரூப் தான் வந்து சப்ஸ்டிடியூஷன் எந்த பிளேஸில் இருக்குது தேர்ட் பிளேஸில் இருக்குது ஸோ 3-methyl ஸோ ப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்தது ரூட் வேர்டு நாலு கார்பன் இருக்கு இல்லையா ஸோ நாலு கார்பன் இருந்துச்சுன்னா அது வந்து பியூட்னு சொல்லுவோம் ஸோ கேப் விடாமல் பியூட் ப்ரைமரி சஃபிக்ஸ் எந்த பிளேஸில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது ஸோ 1 செகண்டரி சஃபிக்ஸ் வந்து YNE ஸோ 3-methyl பியூட் 19 அடுத்தது ரெண்டே ரெண்டு கார்பன் இருக்குது இப்போது இதில் சப்ஸ்டியூஷன் கிடையாது ரெண்டே ரெண்டு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா ரூட்டோட வந்து ஈத் இல்லையா ஈத் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து அந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்குது ஸோ 19 இதை வந்து ஈத்தைன் சொல்லலாம் எதனாலனா இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது ரெண்டு கார்பன் ஸோ எந்த பக்கம் இருந்தாலும் அது ஒன்று தான் இல்லையா ஸோ ஈத்தைன் சொல்லுவாங்க இதுக்கு வந்து காமன் நேம் இது வந்து ஈத்தைன் அப்படிங்கிறது வந்து ஐயூபிஎஸ் நேம் இதுக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா அசிட்டிலின் சொல்லுவாங்க ACETYLENE அசிட்டிலின் இது வந்து காமன் நேம் அடுத்த காம்பவுண்ட் பார்ப்போம் இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலு கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா இங்கே வந்து சென்ட்ரலில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது ஸோ நீங்கள் எந்த பக்கம் இருந்து நம்பர்ஸ் கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் சப்ஸ்டியூஷன் கிடையாது ஸோ ப்ரிஃபிக்ஸ் விட்டுடலாம் அடுத்தது வந்து ரூட் வேர்டு நாலு கார்பன் இருக்கு இல்லையா அப்போ என்ன வரும் பியூட்னு வரும் இல்லையா பியூட் எந்த பிளேஸில் இருக்குது செகண்ட் பிளேஸில் இருக்குது ஸோ 2 செகண்டரி சஃபிக்ஸ் வந்து YNE ஸோ இந்த மாதிரி தான் வந்து அல்கைன் காம்பவுண்டுக்கு வந்து நேம் வைக்கணும்